ஹரிமராஜ் ஆசிரியர் சேர்ந்து உபயோகத்தும் அதை பத்தி பாத்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில பிறவி எண் ரெண்டும் விதி எண் மூன்றும், அதாவது உங்க டேட் ஆஃப் பர்த் ரெண்டு டோட்டல் குட்னா மூணு அப்படி வர அந்த நம்பருக்கு உண்டான இதெல்லாம் கஜகேசரி யோகத்தை இவர்கள் தரும். 64 கலைகளில் ஏதேனும் ஒரு கலையில் நிபுணராக இருப்பர். இதன் மூலம் செல்வமும் புகழும் பெறுவர். கவிதை துறையில் ஆத்ம முன்னேற்றம் மட்டுமே கிடைக்கும், செல்வ நோக்கில் அவ்வளவு சிறப்பு இருக்காது. எனவே பிற துறைகளில் ஈடுபடுவதே செல்வம் சேர சிறந்த வழி. சிறந்த தைரியமும் வீரமும் உடையவராக இருப்பீர். போலீஸ், இராணுவம் போன்ற துறைகளிலும், மல்யுத்தம் குத்துச்சண்டை போன்ற துறைகளிலும் முன்னேற்றம் அடைவர். மிகுந்த அறிவாற்றல் உள்ளவர்கள் என்பதால் புதிய புதிய கருத்துக்களையும் புதிய சிந்தனைகளையும் உலகுக்கு அளிப்பவர். ஜோதிடம், தியானம், இசை போன்ற கலைகளில் நாட்டம் கொள்வர். வீடு, வாகனம், நிலம் போன்ற சொத்துக்கள் சேரும். பெரும்பாலும் ஆசிரியர் பதவிகளையே விரும்புவர். இந்த ஆன்மீகத்தில் அட்டமாத்துக்கள் என்று சொல்லக்கூடியது இவர்களுக்கு வசமாகும். பெண்களுக்கு உயர்ந்த இடத்தில் விவாகம் நடக்கும். தாயாலும் குழந்தைகளாலும் நன்மை உண்டாகும். சக்தியையும் அம்பாளையும் தட்சிணாமூர்த்தியையும் வழிபட மிகுந்த நன்மை உண்டாகும். அதிர்ஷ்ட தேதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா 2, 11, 20, 29, 3, 12, 21, 30. அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 3, 7, 9. அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா வெண்மை, இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட ரத்தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்து, புஷ்பராகம். அதிர்ஷ்ட நேரம் வந்து 2 மணி, 3 மணி, 11 மணி, 12 மணி. இது பகலும் ராத்திரி ரெண்டுக்குமே இருக்கு வச்சுக்கலாம் உங்களுக்கு. இதுல பாத்தீங்கன்னா செலிபிரிட்டி நம்ம மேல சொன்னதை மேட்ச் பண்ற மாதிரி இருக்கும் பாருங்க. சுப்பிரமணிய பாரதி மகாகவி, அவரு இந்த டூபார்த்ரி தான். அப்புறம் இந்த மைக் டைசன் சொல்லுவாங்களே அவரு, அப்புறம் ஜே கென்னடி, ஜாக்லின் கென்னடி, அப்புறம் நம்ம ரமண மகரிஷி, அவரும் டூபார்த்ரி தான். இது நீங்க கருத்துல கொண்டு இவங்களை யாரையாவது ஒரு முன்மாதிரியா வச்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையை வடிவமைச்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில எல்லா நலனையும் பெறுவீங்க, நல்லதையும் நடக்கும். நன்றி. Thank you.